அஸ்லாம் வரைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஷ்யஸ் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோ ஏன்கா இன்னும் போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ரொம்ப வந்து ஹெல்டப்பாக இருக்கு நிறைய மேக்கப்ஸ் அது இதுன்னு போயிட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா பசங்க இருக்காங்க வீட்டில் இல்லையா ஸோ சம்மர் கிளாஸ் அவங்க போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கிறதுனால ப்ராப்பராக வீடியோ போட முடியல ப்ளஸ் இன்னொன்று இந்த புழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்படா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுலக போகவும் ஏசிலே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவே இருக்கவே மாட்டேங்குது ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு எடுத்த ப்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அன்னைக்கு மார்னிங் எடுத்த ப்ளாக் தான் இது மா நைட்டு அம்மா வந்திருந்தாங்க ஈவினிங் சும்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருந்தாங்க பசங்க வந்து அம்மாவை விடலை சொல்லலை இருங்க இருங்க தங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் இருமா நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால் அம்மா வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க நைட்டு வந்து ஒரு மினி ப்ளாக்ல போட்டிருப்பேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த ராகி சேமியா இருக்குது இல்லையா ஸோ அதை அவிச்சு அதில் தேங்காய் நெய் அப்புறம் கொஞ்சம் எசன்ஸ் போட்டு மேலே சீனி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதை தான் செஞ்சுருந்தேன் மதியான வேலைகளில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு செய்ய வேணாம் வெஜ்ஜாக செஞ்சிடலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு சாம்பார் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கான ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெட்டிங் சீசனாலே லிப்ஸ்டிகில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுவும் லிப்ஸ்டிகில் நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் ஃபிளேக் ப்ரூஃபா இருக்கணும் ட்ரான்ஸர் ப்ரூஃபா இருக்கணும் எயிட் கிட்ட நல்ல மாய்ச்சர்டு லிப்ஸாக இருக்கணும் இதெல்லாம் நினப்போம் இல்லையா இது எல்லாமே சேர்த்து வர்றதுதான் நம்மளோட மாமா அர்த் இன்டென்ஸ் க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்ஸ் ஸோ இதில் வந்து நயன் வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே ஒரு வெட்டிங் சீசனுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வியர்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அண்ட் நான் உங்களுக்கு ஸ்வாஷ் பண்ணி காமிக்கிற இந்த கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரோக்லே பார்த்திங்கன்னா நல்ல அப்ளிகேஷன் கொடுக்குது எயிட் ஹவர்ஸ் லாங் ஸ்டே மட்டும் இல்லாமல் என்ரிச் வித் முறு முறு பெட்டர் அண்ட் விட்டமின் இ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கு அப்புறமா நான் ட்ராயிங் ஃபார்ம்லாம் இருக்குது அண்ட் ஃப்ளேக் ப்ரூஃபாகவும் இருக்கும் ஒரு லிப்ஸ்டிக்னாலே நமக்கு வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கணும் ஃபிளேக் ப்ரூஃபாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ அது எல்லாமே இந்த லிப்ஸ்டிக்ல இருக்கு அண்ட் இது மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லிக்கு யூஸ் பண்ணலாம் பயப்பட தேவையில்லை எந்த டாக்ஸிக்ஸோ கெமிக்கல்ஸோ இவங்க கிட்ட கிடையவே கிடையாது இது ஒரு இந்தியன் பிராண்டும் கூட ஸோ நான் ஸ்வாஷ் பண்ண இந்த ஃபைவ் கலர்ஸும் செம்மையா இருந்துச்சு நான் வந்து என் லிப்க்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவு அழகா இருக்கு சரி ரொம்ப வைப்ரண்டா ரொம்பவே நல்லா இருந்தது இதுல இருக்க சில கலர்ஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வெளியில ஷூட் மாதிரி அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அடிக்டே ஆயிடுவீங்க எல்லா கலர்ஸும் அவ்வளவு நல்லா இருக்கு கலர்ஸ் எதுவும் உங்களுக்கு பார்ட்டி வேர் மாதிரி வந்து ஆஃபீஸ் வேர் மாதிரி வேணும்னாலும் நீங்க ட்ரை பண்ணலாம் அது மட்டும் கிடையாது டுவெண்ட்டி பெர்சென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்னோட கூப்பன் கோட் ஐஷாஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது யூஸ் பண்ணும்போது பிளிப்கார்ட் அமேசான் நைகா பர்பிள் டேரக்டான மாமா வெப்சைட் அண்ட் ஆப் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கும் அண்ட் டைரக்டான ஸ்டோர்லயும் அவைலபிள் இருக்கு டைரக்ட் ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க பாத்தீங்க அப்படிங்கறத எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து பிளான் பண்றாங்க பை டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் ஒன் மில்லியன் பிளான் பண்ணணும் அப்படிங்கறத எங்களோட ஏமா இருக்கு அதுக்காம என் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மறந்துடாதீங்க டேக் கேர் சாம்பார் கெல்லக்காயும் அறுத்துட்டு குக்கர்ல பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பார் குள்ளதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் விசில் வச்சாச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இசானுக்கு இளநி அம்மா வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ஆளுக்கு ஒரு இளநி குடித்தோம் அதனால இளநீ வந்து இசானுக்கு வச்சு கொடுத்துட்டு ஆமாம் பாதி தான் குடித்தோம் பாதி குடிக்கவே இல்லை இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறையா குடிச்சிக்கோங்க நிறைய நொங்கு சீசன் வந்துருச்சு இளநீர் நொங்கு கிர்னி பழம் இருக்குது இல்லையா அது நல்லா வாட்ரு கண்டென்ட் இருக்கிற வந்து எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா தண்ணிலே ஓஆர்எஸ் மாதிரி உப்பும் த சீனியும் போட்டு குடிங்க ஏன்னா ரொம்ப எல்லாம் வந்து தண்ணி சத்தே இல்லாமல் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமையல் வேலையில் வந்து மோர் மாதிரி அடிச்சு வைக்கலாம் அஃபிஃபாக்கு வந்து சாம்பாருக்கு மோர் வச்சால் ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் மல்லிக்கீரை புதினா ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தயிர் போட்டு அதையுமே கிரைண்ட் பண்ணி உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே தாளிச்சும் சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக அப்படின்னு கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மோர் மாதிரி குடிச்சா சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் திக்காக இருக்குது சோறுக்கு ஊற்றி உங்குற மாதிரி சும்மாவும் குடிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அப்படியே வந்து கரைக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு தான் இருந்தேன் இன்னொரு பக்கம் வந்து சாம்பாரோட பருப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா காய்கறி ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் ஒரு பக்கம் வந்து தாளித்து வச்சுக்க போகிறேன் சாம்பார் வந்து சாம்பார் போடுறதா ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க அது அப்படி கிடையாது எங்கள் எங்கள் டேடிக்கு பிடிக்கும் அதனால் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே உங்கள் அப்பா வந்து நீங்கள் டேடி அத்தா வாப்பான்னு கூப்பிட மாட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் அத்தான்னு தான் கூப்பிடுவோம் பசங்க ரெண்டு பேரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்றதுனால நானுமே அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி முக்கால்வாசி என் பசங்க ரெண்டு பேருமே அத்தானு தான் கூப்பிடுவோம் இம்தியாக தான் டேடின்னு கூப்பிடுவாங்க எங்கள் அத்தா வந்து நாங்கள் எல்லாருமே என் தங்கச்சி என் தம்பி நான் அத்தான்னு சொல்கிறதுனால என் ரெண்டு பசங்களும் அத்தா அத்தான் தான் கூப்பிடும் நான் அப்பான்னு கூப்பிட ஆரமிச்சேன் அதிகமாக இல்லை அப்பப்போ அப்பானு கூப்பிடுவேன் அத்தானு கூப்பிடுவேன் பட் எங்கள் ஊர் சைடில் வந்து அத்தான் தான் நாங்கள் கூப்பிடுவோம் எங்கள் அத்தாவுக்கு பிடிக்கும் அதனால எனக்கு வந்து அது செய்யணும்னு தோணுச்சு என்னமோ தெரில எனக்கு வந்து எங்கள் அம்மா அதிகமான விஷயங்கள்ல வந்து என்னை பாராட்டுவாங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி என்கரேஜ் பண்ணுவாங்க அப்பா கிட்டேருந்து பாராட்டு கிடைக்குமா அப்படின்லாம் நான் நிறைய டைம்ஸ் வந்து யோசிப்பேன் எதிர்பார்ப்பேன் என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பாங்கிறவங்க வந்து வாயை திறந்து பாராட்டி அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க போல் ஓகே நம்ம பொண்ணு நல்லா இருக்கா நல்லா பண்ணுறா போகிறா வாரா நினைப்பாங்க போல் பட் வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க நானாக அதை எதிர்பார்ப்பேன் எங்கள் அப்பா வந்து ஈ நெஸ்ட்ரின் சூப்பராக பண்ணுறேன் நல்லா பண்ணுறா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி நடக்காமல் இருக்கும்போது ஏன் அப்படி அப்போ எப்படி தான் வந்து பாராட்டு வாங்குறதுன்னு தெரில ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தான் வந்து நான் இந்த சாம்பாரே போடணும்னு நினச்சேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தா நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன் அந்த மாதிரி தான் போகணும்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ தான் இன்றைக்கி வந்து அந்த வெஜ்ஜு மெனுவே நான் எடுத்தேன் நான்வெஜ்ஜும் அப்பாவுக்கு பிடிக்கும் இருந்தாலும் வந்து நான் சாம்பார் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு அம்மா வந்து வீட்டில் சாம்பார்லாம் போட மாட்டாங்க அதனால் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன மாதிரி நீங்களும் உங்கள் கிட்டேருந்து பாராட்டுகள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை உங்கள் அவா அப்பா வந்து திறந்து பாராட்டுறவாங்களா இல்லை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்களா இந்த ரை ரெயின்போ ரெயின்போக்காங்க வந்து அவனுக்கு வேலை கிடச்சதுக்கு அப்புறமா ஒரு தீம் மியூசிக்கில் ஒன்று வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எனக்கும் போகும் ஸோ ஃபைனலி அப்பா வந்து சாப்பிட வந்துட்டாங்க நானுமே மேக்ஸிமம் வேலையை முடிச்சிட்டேன் ஸோ வரும்போது தர்பூஸ் வாங்கிட்டு வந்தங்களா அதை அப்படியே ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் கட் பண்ணி எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் பட் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது சளி பிடிக்குதே அப்படிங்கிறதுக்காக வெளியிலே வச்சாச்சு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் வந்து அம்மா இது கேரட்டும் பீன்ஸும் அறுத்து கொடுத்தாங்க அதை அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து முருங்கைக்கீரை கீரை கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே வந்து வதக்கிட்டேன் தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம் கச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வதக்கினா சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்பளம் பொறிச்சிட்டேன் ஸோ அன்றைக்கி மெனு வந்து காய்கறி போட்ட சாம்பார் கீரல் கீரை செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து பீன்ஸ் அண்டு கேரட் பொரியல் இருந்தது அப்பளம் அண்ட் மோர் இது இருந்தது நல்லா இருந்துச்சு அன்றைக்கி அன்றைக்கி வந்து நான் ஆஃப் ஃபிஃபா யோசிக்கல எனக்கு அவங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தான் மோர் இருக்கே அதை போட்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு பிடிக்கணும் அப்பாவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுவேன் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போதும் போல் எங்கள் டாடி இதே மாதிரியே எங்கள் கூட டிராவல் பண்ணணும் இன்ஷாலாம் ஸோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படியே சின்ன கோவனாக முடிச்சிட்டேன் ரொம்ப கம்மியான மினிட்ஸில் தான் வீடியோவும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வந்து கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகி எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் வெயில் தணியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க ரொம்ப மோசமான வெயில் சும்மாவே முடியல இதில் வர முதானத்துலேருந்து அக்னி நட்சத்திரம் வேறு சொல்கிறாங்க அல்லாதான் எல்லோரையும் காப்பாற்றணும் ஏசிங்கிறதுனால நம்ம ஏசி விளாக்க போந்து போந்துட்டு உட்காந்துருக்கோம் ஏசி இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஈவன் இந்த குக்கியும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் விழாக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறான் கொஞ்சம் ரொம்ப வந்து சூரியன் அதிகமாக இருக்கும் போது லைக் வந்து ஒரு லெவன் டூ த்ரீலாம் வந்து வெளிலலாம் வராதீங்க முக்கியமான வேலை இருந்தால் மட்டும் வெளில வாங்க இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டில் இருந்துக்கோங்க நிறையா தண்ணி குடிச்சி ஹைட்ரேட்டடாக இருக்கிறீங்க இன்ஷாலா வந்து நான் சீக்கிரமாக வந்து வேறு வ்ளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன் எனக்குமே குட்டி ப்ளாக் போடுறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது குக்கி வெளிலவா வெள்ள வா வெள்ளவா வர மாட்டியா வர மாட்டியா ச்சோ வரமாட்டியா இல்லா எஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு இல்லாமலை